திருச்சியில் ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் கொலைக்கு பின்னர் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த கொலை சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபரான ஜம்பகேஸ்வரன் போலீசாரை தாக்கி தப்பி செல்ல முயன்றதால் அவரை சுட்டுப்பிடித்தனர். 2020 ஸ்ரீரங்கம் ரயில்வே பாலத்தில் நடைபெற்ற கொலைக்கு பின்னர் ஆட்டுக்குட்டி சுரேஷ் உள்ளிட்ட சிலரின் பெயர் வழக்கில் பதிவானது. பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த சுரேஷ் தனது மனைவி ராகினியுடன் கோயிலுக்குச் சென்று திரும்பிக் கொண்டிருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு கும்பல் அவரை அரிவாளால் தாக்கி கொலை செய்தது. இதில் ராகினியும் காயமடைந்தார். கோபமான போலீசார் கொலைக்குப் பின்னர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஜம்புகேஸ்வரன் என்பவரின் தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் திருவானைக்காவல் சக்தி நகரில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததும் போலீசார் அங்கு விரைந்தனர். அவர்கள் வந்ததும் ஜம்புகேஸ்வரன் போலீசாரை அரிவாளால் தாக்கி தப்பியபோது போலீசார் தற்காப்பாக அவரது இடது காலில் சுட்டனர். காயமடைந்த ஜம்புகேஸ்வரன் மற்றும் தாக்கப்பட்ட போலீசார் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பலரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தப்பியோடிய பிரசாத் என்பவரையும் விரைவில் கைது செய்ய போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். அக்யூஸ்ட் ஜம்பு அலையாஸ் ஜம்புகேஸ்வரன் வந்து போலீஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. போலீஸ் விசாரணையும் போது பல்வேறு இடங்களுக்காக இடங்களில் வந்து நாங்கள் வந்து விசாரணை செய்ய வேண்டியது இருந்தது. விசாரணைக்காக ஒரு சில இடத்திற்கு அழைத்து செல்லும்போது அவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவருடைய இடது காலில் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஆடியோ என்கொயரி நடக்கும். ஸ்ரீரங்கம் ஆடியோ கோட்டாட்சியர் வந்து என்கொயரி நடத்துவார். அதனால் அந்த என்கொயரியில் எல்லாம் வந்து பழி